கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் வழங்கும் திருவருள்மால் சேனைமுதலி சடகோபன் நாதமுனி ஸ்ரீருயக்கொண்டார் மணக்கால் நம்பி சென்றாம் ஆள வந்தார் குருமாலாகரர் குறுகைப்பெறார் கண்பர் எதிராசர் கோவிந்தர் கூரியசர் பட்டர் வேதாந்தி முனி இருகண்ணர் கண்புடைய நம்பிள்ளை இவர் ஈடழித்தற்கிழைந்த மாதவர் பத்மநாபர் இவர் அருளாளர் திருவடி ஒன்றிய தேவபெருமாள் கைக்கொண்டருளும் திருமலை ஆழ்வார் பதங்கள் முன்பெண்ணூர் சேந்தனவே லோகாச்சாரியாழ குரவே கிருஷ்ண பாதிஷ்ட சூனவே சம்சார போக சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமக சேதனர்கள் ஆகிய நாம் அனைவரும் சம்சாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெரிய சாகரத்திலே அனுதினமும் துன்பத்தையே அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். சுகம் சிறிதாய் துக்கம் பெரிதாய் இருக்கக்கூடிய இந்த சம்சாரம், தாபத்ரய ரூபமாக இருக்கக்கூடிய சம்சாரம், ஆத்திய ஆத்மிகம் என்ன, ஆதி பௌதிகம் என்ன, ஆதி தெய்வீகம் என்ன, அதாவது தன் உடலிலே இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள் என்ன, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பல விஷ ஜந்துக்களாலே நாம் துன்பப்படுவதென்ன, தெய்வீகமாக இடி மின்னல் போன்ற நிகழ்வுகளாலே நமக்கு ஏற்படக்கூடிய பாதகங்கள் என்ன, இப்படி மூன்று விதமான தாபங்களாலே எரிக்கப்பட்டவர்களாக அனுதினமும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த சம்சாரமாகிற பெரிய சிறையிலே நாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றோம். இது சிறை என்று யார் அறிந்து கொள்கின்றானோ அவன் இந்த சிறையிலிருந்து மீள வேண்டும் என்று நினைக்கின்றான். ஒருவன் குடும்பத்தோடு சுகமாக வசித்து கொண்டிருக்கின்றான். அவன் எதர்ச்சியாக சிறைக்கு செல்ல நேரிடுகிறது. சிறையிலே வாசம் செய்கின்றான். அந்த சிறையில் இருக்கும்போது அவனுக்கு அன்னபானாதிகள் முதலான சுக வஸ்துக்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். அந்த வஸ்துக்களை எல்லாம் அவன் அங்கு அனுபவித்து சிறைச்சாலையே மிகவும் சுகமாக இருக்கிறது என்று தான் யார் என்பதை மறந்து அந்த சிறையிலே பல காலம் வசித்து கொண்டிருக்கின்றான். நான் குடும்பத்தோடு வசித்தவன், ஏதோ ஒரு காரணத்தால் சிறைக்கு வந்திருக்கின்றேன், இந்த சிறையிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் தன் குடும்பத்தோடு சேர வேண்டும் என்று அவன் புத்தியிலே தோன்றவில்லை. அவன் புத்தியில் தோன்றிருந்தான் ஆகில் இந்த சிறையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்திருப்பான். நாமும் இந்த சம்சாரமாகிற சிறையிலே அடைபட்டவர்கள். அவன் எப்படி அந்த சிறையிலே அடைபட்டு தன் குடும்பத்தை மறந்தானோ நாமும் இந்த சிறையிலே அடைபட்டு நாம் யார் என்பதையே மறந்திருக்கின்றோம். இந்த ஆத்மா வஸ்து பகவானுக்கு சேஷப்பட்ட வஸ்து என்று சொல்லுவார்கள். ஆத்மா ஞான ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடியவன், ஞானமே வடிவாகவும் ஆனந்தமே வடிவாகவும், அதாவது அதுவே குணமாக கொண்டவன், நித்தியமாக இருக்கக்கூடியவன், இந்த துக்கத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தான் இந்த ஆத்மா. ஆனால் இந்த பிரகிருதி சம்பந்தத்தோடு இருக்கின்றபடியாலே இந்த துக்கமும் அவனிடத்திலே போய் சேருகிறது. அதனாலே அவன் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கப்படுகின்றான். சுகமானது சிறிதாகத்தான் இருக்கிறது, துக்கம்தான் பெரியதாக இருக்கிறது. இப்படியான சம்சாரமான இந்த உலகத்திலே மாறி மாறி அவன் பிறக்கின்றான். சிறையில் இருப்பவன் தான் யார் என்பதை அறியாமல் இருக்கின்றானோ அதே போலவே இந்த சம்சாரத்திலே வசிக்கக்கூடிய நாம் அனைவருமே நாம் யார் என்பதை உண்மையில் அறியாமலே இந்த ஆத்மா இந்த சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவன். இயற்கையாக இவனுக்கு நோய் நொடிகள் எதுவும் கிடையாது, இயற்கையாக இவன் பிறப்பவன் கிடையாது, இயற்கையாக இவன் துன்பப்படுபவன் கிடையாது. ஆனால் இந்த சம்சாரத்திலே இந்த சரீரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றபடியாலே இந்த சரீரத்திற்கு ஏற்படுகின்ற சுகதுக்கங்களெல்லாம் இவனை வந்து தாக்குகிறது என்று உணர்ந்து கொள்ள நாமெல்லாம் மறுத்துவிட்டோம். அதை உணர்ந்து கொண்டவர்கள் இந்த சரீரம் வேறு, ஆத்மாவாகிய நாம் வேறு என்று உணர்ந்து கொண்டு ஆத்மாவுக்கான உண்மையான சொரூபத்தை அறிந்து கொண்டு இந்த சரீரம் தவிர்க்கப்பட வேண்டியது, ஆத்மா அதனுடைய அனுபவத்தை கொள்ளத்தக்கது, அதாவது ஆத்மா வேறுபட்டவன் என்று உணர்ந்து கொள்கின்றான். எனவே ஆத்மாவினுடைய மேன்மையை பார்த்து சரீரத்தினுடைய தாழ்வை பார்த்து சரீர அனுபவமானது தாய்ந்ததென்று நினைத்து அதற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய அனுபவத்தை தேடுகிறார்கள். மேற்பட்டிருக்கக்கூடிய அனுபவமானது ஒன்று ஆத்ம அனுபவம், மற்றொன்று பரமாத்ம அனுபவம். புருஷார்த்தங்களிலே ஆத்ம அனுபவத்தை பெறக்கூடியவர்கள் கைவல்யார்த்தி என்பார்கள். பரம புருஷார்த்தமான மோட்சத்தை புருஷார்த்தமாக பெறுபவர்கள் பகவ லாபார்த்தி என்பார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த துக்க ரூபமான இந்த சம்சாரத்திலிருந்து தன்னை விடுபடுத்தி கொள்ளவும்
உயர்ந்த அனுபவத்தை பரவும் இச்சிக்கிறார்கள். அதாவது புருஷர்களான ஜீவாத்மாக்கள் இப்படி இந்த துக்கத்தை தவிர்க்க வேண்டும், சுகரூபமாக இருக்கக்கூடிய புருஷார்த்தத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படியான புருஷார்த்தத்தை அவர்கள் பெற இச்சிக்கிறார்கள். புருஷனால் அர்த்தித்து பெறப்படுமது அன்றோ புருஷார்த்தம். எனவே நாம் கடந்து வந்த பாடங்களில் இந்த புருஷார்த்தத்தை பற்றி தான் பார்த்து வந்திருக்கின்றோம். சுவாமி பிள்ளை லோகாச்சாரிய அருள் செய்த தர்ம அர்த்த காம ஆத்ம அனுபவ பகவத் அனுபவங்கள் என்று ஐந்து விஷயமான புருஷார்த்தத்தை சுவாமி அருளி செய்தார். அதிலே முதலாவதாக தர்மம், இரண்டாவதாக அர்த்தம், மூன்றாவதாக காமம். இது ஐஸ்வர்ய அனுபவத்திலோ இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனுபவத்திலோ போய் சேருகிறது. நான்காவதாக சொன்ன ஆத்ம அனுபவம், இந்த ஆத்ம அனுபவமாவது இந்த சம்சாரத்தை விட்டு மேலுலகங்களை சென்று அனுபவிப்பது. அதாவது இந்த சம்சார மண்டலத்தையே தாண்டி அதற்கு விரஜைக்கு அந்தாண்ட போய் அனுபவிப்பது. வைகுந்தம் செல்லக்கூடிய அனுபவம் அல்ல, வைகுந்தம் சென்று அனுபவிக்கக்கூடிய அனுபவமானது பகவத் அனுபவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அனுபவம். அந்த அனுபவம் அடுத்த பாடத்தில் தான் நாம் பார்க்கவிருக்கின்றோம். இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய அனுபவமானது ஆத்ம அனுபவம். கீழே சொல்லப்பட்ட தர்ம அர்த்த காம இந்த அனுபவங்களை காட்டிலும் இந்த ஆத்மா அனுபவமானது சற்று வசதியானது, பகவத் அனுபவத்தை காட்டிலும் வசத்தியானது அல்ல, இது இந்த ஐஸ்வர்ய அனுபவத்தை காட்டிலும் வசத்தியானது என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இதையே மோட்சம் என்று சொல்லுகிறார்கள். இவன் இந்த சம்சார மண்டலத்தை விட்டு இவன் விலகி அப்பால் செல்லுகின்றான். அதாவது ஒருவன் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகின்றபடி இவனும் இந்த சம்சார மண்டலத்திலிருந்து விடுபடுகின்றான். இந்த சிறைச்சாலை, நாம் வசிக்கக்கூடிய சிறைச்சாலையில் என்னென்ன இருக்கிறது? மாறி மாறி தாயினுடைய கர்ப்பத்திலே பிறக்கின்றோம், வளர்கின்றோம், துன்பத்தை அனுபவிக்கின்றோம், யவ்வன பருவத்திலே துன்பத்தை அனுபவிக்கின்றோம், முதுமையிலே துன்பத்தை அனுபவிக்கின்றோம், மரணத்திலே துன்பத்தை அனுபவிக்கின்றோம், அதோடவா மீண்டும் நரகத்திலே போய் துன்பத்தை அனுபவிக்கின்றோம், மீண்டும் தாயினுடைய கர்ப்பத்திற்கு வருகின்றோம். இது ஒரு சுயற்சி போலே சம்சாரத்திலே சுயன்று கொண்டிருக்கும். இந்த சுயற்சியிலே மாறி மாறி துன்பத்தை அனுபவித்திருக்க இருக்கக்கூடியவர்கள் இதிலிருந்து இந்த சம்சார மண்டலமாகிற இந்த முக்குணமழமான இந்த பிரகிருதியிலிருந்து நீங்கி அப்பால் செல்லுகின்றான். அப்பால் செல்லக்கூடிய இந்த ஆத்ம அனுபவி பகவத் அனுபவத்தை பெறாமல் இந்த ஆத்ம அனுபவத்தை மாத்திரம் பெற்றிருக்கக்கூடிய இவன் ஒரு அதிகாரி. ஐந்து வகையான புருஷார்த்தங்களிலே தர்ம அர்த்த காம என்கின்ற மூன்று அனுபவம் இந்த உலகத்திலோ சொர்க்கலோகத்திலோ அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தோடு நின்றுவிடும். ஆனால் இந்த கைவல்லி அனுபவம் என்பது, ஆத்ம அனுபவம் என்பது இந்த பிரகிருதி மண்டலத்திற்கு அப்பால் சென்று அனுபவிக்கக்கூடிய அனுபவம். அந்த அனுபவம் இந்த அனுபவத்தை காட்டிலும் உயர்ந்தது. அப்படியாக அனுபவிக்கக்கூடிய அந்த அதிகாரியானவன் மீண்டும் இந்த பூமிக்கு வந்து பிறப்பவன் கிடையாது. பிணி, பசி, மூப்பு, துன்பம், மரணம், நரகம் இவற்றிலிருந்து அடியோடு விடுபடுகின்றான். ஆனால் பரமபுருஷார்த்த லட்சணமான பகவானை அடையவில்லை என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இவன் பகவானை அடையாமல் தன்னைத்தானே, ஆத்மாவானது தன்னைத்தானே அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய அனுபவம் தான் இந்த ஆத்ம அனுபவம். அதாவது ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்து இருக்கக்கூடிய அனுபவம் என்றால் இவனுக்கு இரண்டு விதமான சரீரமும் கிடையாது. அதாவது ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரம் என்றால் நாம் இந்த பூமியிலே வசிக்கும் போது ஸ்தூல சரீரம் இருந்தால்தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். ஸ்தூல சரீரம் இருக்கின்றது ஒருபடி என்றாலும் சூக்ஷ்ம சரீரம் இருந்தால்தான் ஸ்தூல சரீரமும் உபயோகப்படும். இரண்டு சரீரத்தையும் தாங்குவது ஆத்மா என்று வைத்துக் கொள்வோம். இந்த ஆத்மா ஒரு அனுஸ்வரூபமாக இருக்கிறது. அனுஸ்வரூபமான ஆத்மா தானே நடக்குமா, தானே பேசுமா, தானே செயல்படுமா, தானே சிந்திக்குமா? எதையும் செய்யாது. அது ஒரு சரீரத்தில் இருக்கும்போது தான் பேசவோ நடக்கவோ சிந்திக்கவோ அது செய்கிறது. அப்படியே இந்த ஸ்தூலமான சரீரம், ஸ்தூல சரீரம் என்றால் பருவுடல், நம் கண்ணுக்கு தோன்றக்கூடிய உடல், இந்த உடலானது அழியப்படுகின்றான். அதாவது இந்த உடலும் அவனுக்கு கழிகிறது. அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய நுண்ணியமான சரீரம், சூக்ஷ்ம சரீரம் என்பார்கள், அந்த சரீரமும் இவனுக்கு இல்லை என்று ஆகிவிடுகிறது. இந்த ஸ்தூல சரீரம் மட்டும் கழிந்து விடுகிறது, சூக்ஷ்ம சரீரம் நுண்ணியமான சரீரம் மாத்திரம் இவனுக்கு இருக்கிறது என்றால் இவன் பூமியிலே மீண்டும் வந்து பறப்பான். இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் இரண்டுமே தொலையப்பட்டவன் மீண்டும் இந்த பூமியில் வந்து பறக்க மாட்டான். சூக்ஷ்ம சரீரமானது மீண்டும் இன்னொரு பறவைகளுக்கு வழிவகுக்கக்கூடியது என்று பெரியோர்களும் சாஸ்திரமும் தெரிவிக்கிறது. அதாவது இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் இரண்டையும் கழியப்பட்டு தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவிக்கின்றான். ஆத்மா ஞான ஆனந்த குணமாகவும் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை தானே அனுபவிக்கின்றான். அதுவே யாவதாத்ம பாவி. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது,
அங்கு ஒரு தடவை சென்று விட்டானாகில் அதோடு மீண்டும் இந்த பூமியிலே வந்து பிறப்பவன் அல்லனவன். அப்படியே அனுபவிக்கின்றான், அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றான். இவனை கைவல்லி ஆர்த்தி என்றும் கேவலன் என்றும் ஆத்ம அனுபவபரன் என்றும் சொல்லுவார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஆத்ம அனுபவபரன் ஐஸ்வர்ய அனுபவத்தை காட்டிலும் இவன் உசத்தியானவன் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் தெரிவிக்கக்கூடிய அர்த்தத்தை பார்ப்போம். கேவலன் என்கின்ற படியிலே, அதாவது ஆத்மஸ்வரூபத்திலே, கேவலன் என்கின்ற படியிலே பல விஷயங்களில் பெரிய பத்தியாக அதிகமாகவே தெரிவித்து விட்டார். அவனை இப்போ அதிகமாக தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை. அதைப்படி ஓரிரு வரிகளிலே சுருக்கமாக அவனுடைய படி என்னவென்று சுவாமி தெரிவிக்கிறார். அதை அடியேன் விண்ணப்பிக்கின்றேன். அதாவது ஆத்ம அனுபவமாவது துக்க நிவர்த்தி மாத்திரமான ஆத்ம அனுபவ மாத்திரத்தையே மோட்சம் என்று சொல்லுவார்கள் என்று சுவாமி தெரிவிக்கிறார். துக்கம் மட்டும் தொலைய வேண்டும், ஆத்மாவை தன்னை தானே அனுபவிக்க வேண்டும். ஆனால் பகவத் அனுபவத்தை கிட்டாமலே இவன் கரை போய் சேர்ந்து விடுகின்றான். அதாவது பகவத் அனுபவமானது வைகுந்தத்திற்கு உள்ளே புகுந்து பரமாத்மாவை சாமகானத்தோடு நித்தியமாக அங்கிருக்கக்கூடிய நித்தியர்களும் முக்தர்களும் அவர்களோடு சேர்ந்து அடியார்களோடு சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய அனுபவம் அது பரம புருஷார்த்த அனுபவம். அந்த புருஷார்த்த அனுபவத்தை இவன் பெறவில்லை. அதைவிட தாய்ந்த அனுபவமானது இந்த ஆத்ம அனுபவம். அந்த ஆத்ம அனுபவத்தை மாத்திரம் நித்தியமாக அனுபவித்து அங்கு போய் கரை சேர்ந்து விடுகின்றான். இதை சவால் அலங்காரம் என்றும் பெரியோர்கள் சொல்லுவார்கள். இவன் இத்தகைய செய்தான், ஆனால் ஒரு சவத்திற்கு போய் அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்கும்? அதை போலவே இவன் பெருமானை போய் கிட்டாமல் தன்னைத்தானே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவமானது சவாலங்காரத்திற்கு ஒப்பாகும். ஒரு செத்த பிணத்திற்கு ஒரு அலங்காரம் பண்ணினால் எப்படி இருக்கும்? அதை போலத்தான் பகவானை பிரிந்து விட்டான் இவன். பகவானிடத்திலே மீண்டும் போய் சேரமாட்டான். தனியே போய் பெரும் துக்கத்திலே போய் சிக்கி தவித்து விட்டான். ஆனால் இது அவனுக்கு சுகமாகத்தான் இருக்கும். பரமாத்மா எம்பெருமானுக்குத்தான் ஒரு சொத்தானது தன்னை விட்டு விலகி சென்று விட்டதே என்று எம்பெருமானுக்குத்தான் வருத்தமாக இருக்கும். ஆனால் லாமியாரம் அந்த கைவல்லியே மோட்சத்திற்கு போகக்கூடிய சக்தியெல்லாம் நமக்கு கிடையாது, ஞான யோகம் நிஷ்டமும் கிடையாது. அதிகமாக போனால் என்ன, ஐஸ்வர்யத்தை அனுபவிப்போம். அதைவிட தாண்டி ஏதோ பகவானை ஆச்சாரிய அனுகிரகத்தாலே பகவானை கிட்டி அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சால் பகவத் அனுபவத்தையும் அனுபவிக்க பெறுகின்றோம். ஏதோ நாம் ஆச்சாரியனுடைய திருவடி பலத்தாலே அங்கு செல்லவிருக்கின்றோம் என்று எத்தகைய தருணத்தில் என்று தெரியாது. எம்பெருமான் எப்போது வந்து நம்மை கூட்டி செல்வான் என்றும் தெரியாது. இப்படி பகவான் அடைய வேண்டும் இருக்கக்கூடிய நமக்கு அது ஒரு காலத்திலே நடக்கும் என்பது வைத்துக்கொள்வோம். இப்பொழுது இந்த ஆத்ம அனுபவியானவன் தன்னுடைய துக்க நிவர்த்தி மாத்திரம் சிறைச்சாலையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கின்றான். அதையே மோட்சம் என்று சொல்லுகிறார்கள். துக்க நிவர்த்தி மாத்திரம் அஷ்டாங்க யோகத்திலே இருந்து ஞான யோக நிஷ்டனாயிருந்து இந்த துக்கங்களையெல்லாம் கழியப்பட்டு மோட்சமாகிற, அதாவது ஆத்ம அனுபவ மோட்சமாகிற அந்த அனுபவத்தை போய் பெறுகின்றான். துக்க நிவர்த்தி மாத்திரம், துக்கம் மட்டும் கழிகிறது, அதாவது இந்த சம்சாரத்திலே மாறி மாறி பிறக்கக்கூடிய தன்மை இவனுக்கு கிடையாது. பிணி பசி மூப்பால் கட்டுள்ளக்கூடிய அந்த கவலையானது இவனுக்கு கிடையாது. ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் அது இரண்டுமே இருந்தால் இவனை மென்மேலும் பூமியிலே வந்து பிறக்கும்படி செய்துவிடும், அதுவும் கிடையாது. அதே சமயம் விரஜைக்கு அக்கறை செல்லுகின்றான். விரஜைக்கு அக்கறை செல்லுகின்றபடியாலே விரசையிலே போய் குளிக்கின்றான். விரஜையிலே குளிக்கின்றபடியாலே இவனுக்கு சூக்ஷ்மமான சரீரமும் தொலைந்து போகிறது. சூக்ஷ்மமான சரீரம் இருந்தால் பூமியிலே வந்து பிறப்பான். அது தொலைந்து விட்டால் மறுபடியும் வந்து பிறக்க இவனுக்கு அவசியமே கிடையாது, பிறக்க வாய்ப்பு கிடையாது. வைகுந்தம் செல்லுபவன் அவன் தெய்வீகமான ஒரு சரீரத்தை பெற்று அவன் வைகுந்தத்துக்கு உள்ளே போய் பெருமானை அனுபவிக்கின்றான். ஆனால் இவனுக்கு இரண்டு விதமான சரீரமுமே கிடையாது, தனியே ஆத்மாவை மாத்திரம் அனுபவிக்கின்றான் என்று புரிந்து கொள்ள வேணும். எனவே திரும்பி வருதல் இல்லாத மோட்சத்தை பெறுகின்றான் என்று உணர்ந்து கொள்ள வேணும். அதாவது பாபமெல்லாம் தொலைந்து போகிறது. அந்த ஆத்ம அனுபவத்தையே யாவதாத்மபாவி, ஆத்மா எல்லா போதுமே இருக்கும், அது எப்போது வரும் இருக்குமோ அதை வரும் அங்கே அனுபவிக்கின்றான் அனுபவித்து கொண்டே இருக்கின்றான். இதை சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் இவ்வளவு சுருக்கமாகத்தான் தெரிவித்திருக்கிறார். இவன் இந்த ஆத்ம அனுபவத்தை பெறுகிறான் அல்லவா, இவன் தானே போய் பெற முடியாது. பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அதுவும் இவனுக்கு கிட்டும். இவன் விருப்பப்பட்டு விட்டான் அல்லவா, எனக்கு அதுதான் வெந்தும் பிடிவாதத்தோடு பெருமானிடத்தில் போய் நிர்பந்தித்து விட்டான். அவனும் இதை கொடுத்து விட்டான், வேறு வழி இல்லை. அவனும் அங்கு போய் சேர்ந்து விட்டான். எனவே இவன் இந்த அதிகாரியை சுவாமி எப்படி என்று, இந்த புருஷார்த்தத்தை பெறக்கூடிய அதிகாரியை சுவாமி எப்படி தெரிவிக்கிறார் என்றால், ஆத்ம அனுபவமாவது துக்க நிவர்த்தி மாத்திரமான கேவல ஆத்ம அனுபவ மாத்திரத்தையே மோட்சம் என்று சொல்லுவார்கள் என்று அதுவும் சிலர் சொல்லுகிறார்களாம். ஆனால் உண்மையான அது மோட்சம் கிடையாது,
அது மோட்சம் என்று சிலர் சொல்லுகிறார்கள் என்று சாஸ்திரமும் தெரிவிக்கிறது. இவனுடைய படியை நாம் இந்த பாடத்திலே ஓரளவுக்கு தெரிந்து கொண்டோம். மேலும் அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாடமானது பரம புருஷார்த்த லட்சணமான மோட்சம். ஒவ்வொரு ஆத்மா எதற்காக இந்த பூமியிலே வந்து பிறந்திருக்கிறதோ, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எம்பெருமான் எதற்காக கிருஷியை செய்தானோ, அந்த கிருஷியானது பலிக்கக்கூடிய அந்த தருணம் அதுதான். ஆத்மா போய் எம்பெருமான் அடைவது ஒரு புறம் இருக்கட்டும், எம்பெருமான் ஆத்மாவை அடைந்தான் என்று கொள்ள வேணும். அப்படியான உயர்ந்த பேரு அதுதான் பரம புருஷார்த்த லட்சணமான மோட்சம். அந்த மோட்சம் யாது என்று அடியேன் அடுத்த பதிவிலே தெரிவிக்கின்றேன். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமின் உள்வாழ கடல் சொய்ந்த மண்ணுலகமாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்கும்.